அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் கொஃபி வித் ப்ரோமோகள் சீசன் டூல உங்களை சந்தித்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கும் வருகை தந்திருக்கும் ஒரு ஆளுமை, ஒரு நடிகர், அதாவது என்னோட ஆசை இதுதான். இந்த ஆசை வந்து எனக்கு உருவான விதம்ன்றது ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நானே எதிர்பார்க்கல, ஆனால் இன்னைக்கு நானும் ஒரு நடிகனாக மாறிட்டேன் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்கோம். நம்மளோட விக்னேஷ் அண்ணா தான் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? ரொம்ப தயங்காதீங்க, தம்பியில ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசுற மாதிரி பேசலாம். சமூக சேவையோட இணைஞ்சிருந்தாலும் இப்ப நீங்க ஒரு நடிகரா வந்துட்டீங்க. திடீர்னு போன வருஷம் எல்லாம் தொடர்ந்து உங்களோட படங்களை நாங்கள் அடிக்கடி திரையில பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அட நம்ம விக்னேஷ் அண்ணாடா இது அடிச்சிருக்காப்லே அப்படின்றதெல்லாம் நாங்க ரசிச்சு பார்க்கக்கூடிய. ஸோ இதை பற்றினா நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த ஆசை, ஏன்னா நீங்கள் இருக்கிற ஃபீல்டு வேறு, ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில், அதுவும் இலங்கை தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நடிகராகவும் வளம் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஆசை எங்கே ஆரம்பிச்சு? ஓ, தேங்க்யூ ரிஸ்வான், ரொம்ப நன்றி. போன வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோல்டன் இயர் தான், நிறையா ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சே வந்துச்சு. ஆக்சுவலாக நான் இன்னும் வளர்ந்து வர்ற ஒரு இடத்துல தான் இருக்கேன், இன்னும் அச்சீவ் பண்ணலை. எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமா கலை மீது ஒரு ஆர்வம் இருக்குது, ஆர்ட் மேலே ஒரு இது இருக்குது. நான் ஸ்கூலில் எல்லாம் ட்ராமா போட்டிருக்கேன், ப்ளே பண்ணியிருக்கேன், நானே எழுதியிருக்கேன் நிறைய ஸ்கூல் ட்ராமாஸ். அது உங்களுக்கு தெரியல, நவராத்திரி, சிவராத்திரி, அது இது எல்லாத்துலேயுமே வந்து ட்ராமா போடுறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்புறம் அட்வான்ஸ் லெவல் முடித்த பிறகு எனக்கு ஃபுல் டைமாக ஒரு ஆக்டர் ஆகணுன்ற விஷன் இருந்துச்சு. அதுக்காக நான் இந்தியாவுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ட்ரைப்பும் பண்ணேன், ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. உங்களுக்கு தெரியும் இருக்கிற அந்த பொருளாதார பின்னணி, அங்கே போய் படுற கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து. அப்புறம் திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்த பிறகு நான் மேடை நாடகங்கள் நிறையா செஞ்சேன், தியேட்டர் ஆர்டிஸ்ட், தியேட்டர் பண்ணேன். தியேட்டர் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற சீசனில் வந்து தியேட்டருக்கு வர்றது, தமிழ் ஆடியன்ஸ் ஸ்டேஜில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் இங்கிலீஷ் நிறையா செஞ்சோம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் கொஞ்சம் செஞ்சோம். அதுவும் ரொம்ப கொஞ்சம் ஒரு சின்ன லிமிடெட் க்ரௌட் தான் வரும். அப்போ தான் இந்த ஷார்ட் ஃபில்ம் எல்லாம் எடுக்கிற அந்த ஒரு கல்ச்சர் ஒன்று அப்படியே ஸ்ரீலங்காவில் அப்படியே இமர்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு, இந்த டிஜிட்டல் கேமரா இன்ட்ரடக்ஷனோட. அப்போ எனக்கு இதில் வந்து என்னோட பேட்ச்மேட் தான் அவங்களுக்கு தெரியுமா, ஆண்டவன் கட்டளையில் அரவிந்தன் நடித்தார். அரவிந்தன் நானும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். அப்போ ஆக்சுவலாக என்னோட கிளாஸ்மேட், அப்போ அவரை ஒரு நாள் மீட் பண்ணக்குள்ள அவன் தான் சொன்னான், மச்சான் அப்படியே ஷார்ட் ஃபில்ம் ட்ரை பண்ணி பாருன் அப்படின்னு. அப்புறம் அங்கே எங்கேன்னு கேட்ச்சு ஒரு கண்டாக்ட் ஒன்று கிடச்சிச்சு. அப்புறம் வந்து நான் மீட் பண்ணேன் தவாஜி, அவனுக்கு தெரியுமா இருக்கும், தவாஜி அனுப்பு ஆட்டம் ஆரம்பம்னு ஒரு படம் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதில் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டாக என்னை வந்து கேஸ்டிங் பண்ணதே அவரு தான். ஸோ அவருக்கு தேங்க். அங்கேருந்து கொஞ்சம் அப்படி நெட்ஒர்க், ரூபன், ரூபன் மூலமாக ஆஞ்சிலோ, ஆஞ்சிலோ மூலமாக அப்புறம் மற்ற மத்தாக்கள் அப்படின்னு நிறையா கண்டாக்ட்ஸ் வந்து தான் இதுக்குள்ளே இந்த ஆக்டிங் கரியருக்குள்ளே போனேன். பட் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது இப்போ காதலுக்கு காரணம் இருக்க முடியாது தானே, சரியா? பிடிச்சா வரும் காதல், அந்த மாதிரி தான். காதலுக்கு காரணம் இல்லை, வந்துருச்சு, அவ்வளோதான். ஏன்னா முதல் தடவையாக இப்போ நம்ம வந்து, அதான் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னீங்க சின்னதுலேயே மேடு நாடகங்கள் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அன்றைக்கு நீங்கள் நினைச்சிங்களா, இன்றைக்கு இல்லை இன்றைக்காவது நான் இதுக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான இதாக மாறுவேன், அடையாளமாக மாறணும் அப்படின்னு? இல்லை இல்லை, ஷூர் ஷூர் நான் நினச்சேன். நினைச்சேன் எனக்கு அந்த அந்த அம்பிஷன் இருந்துச்சு. நான் நினைச்சது உண்மையுமே இல்லை, இன்னும் டைம் இருக்கு எங்களுக்கு போறதுக்கு. பட் நான் நினைச்சது வந்து ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல. ஆக்சுவலா சொன்னா அந்த நேரத்துல நமக்கு இருந்த ஆசையெல்லாம் என்ன, அது ஒரு இல்ல டிவில வரணும் இல்லைன்னு சொன்னா ஒரு சினிமால வந்து டக்குன்னு உடனே ரஜினி மாதிரி, விஜய் மாதிரி வந்துடணும் அப்படின்ற அந்த ஆசைகள் தானே இருந்துச்சு. ஆனால் போக போக வந்து நான் என்னோட செல்ஃப் லேர்னிங், மற்றது அந்த சினிமா சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள பிறகு, நான் வந்து மெத்தட் ஆர்டிஸ்ட், ஒரு மெத்தட் ஆக்டிங்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு அம்பிஷன் இருந்துச்சு. ஆனால் நான் எதை செஞ்சாலும், என்ன வேலை செஞ்சாலும், நான் சொல்கிறேன் என்னோடய கரியரில் வந்து ப்ரொஃபஷனல் கரியரில் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன், நிறைய செஞ்சுருக்கேன். எதை செஞ்சாலும் நான் என்னோடய கண் இதில் தான் இருக்கும். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணேன் இந்த இடம் இல்லை, இந்த இன்னும் நான் அந்த இடத்துக்கு வரலை, பட் ஏதோ இந்த சினிமா உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அப்படி ஒரு இடத்துல இருப்பேன் அப்படின்னு. அப்படின்னு இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் வயசுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம்னா, நம்ம கூட இல்லை இருக்கு, நம்ம கூட குடும்பம் இருக்கு, நம்ம ஒன்று பொறுப்பு இருக்கு, இல்லைன்னா நமக்கு ஒரு வேலை இருக்குன்றது. நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட்ல நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவில்
ஒரு கட்டத்துக்கு மேல ஒதுங்கிடுவேன், நமக்கு இதுக்கு மேல என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா நீங்க இல்ல, எனக்கான வாய்ப்பை நான் உருவாக்கும் வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னும் போவீங்க. ஆமா ஆமா, ஸ்ரீலங்கால இல்ல, இப்ப இந்தியால கூட ரொம்ப சவால் இருக்குது. உலகத்துல பொருளாதாரம், உலக பொருளாதாரம் வந்து வேற ஷிப்டுக்கு எடுக்க 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 எவ்வளவு தேவைகளும் மாறிக்கிட்டே போகுது தானே. இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு போன்லன்னு ஒண்ணு இல்ல, அதுக்கு ஒரு செலவு இல்ல. பேர் ஞாபகத்துல இல்ல. அவங்க நாட்டிலயுமே இன்னைக்கு கொரியன் மூவி இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒரு லெவலுக்கு போயிட்டாங்கன்னா, பட் அவ்வளவு கண்ட்ரிலே வந்து அவங்க இருக்க ஆர்டிஸ்டுக்கும் இந்த சேலஞ்ச் இருக்கு. அது நான் சொல்றேன், நானே திண்ட ரெண்டு பக்கம் மாதிரிதான். ஆர்டிஸ்டா இருந்தா சேலஞ்ச் இருக்கும், நீங்க வேற கேரியர். ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு வந்து அடுத்த கடந்து போறதுக்கு முன்னதும் ஏன் இந்த உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை வேணான்ட்டாங்க. இது அது ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியாவே அது இல்லை, அதுக்குள்ள போய் ஒண்ணுமே வர. இப்போ ஒரு ஐடிக்குள்ள போறேன்னா வேற விஷயம். அதுக்கு பிறகு இந்தியாவில் போய் நான் ட்ரை பண்ணக்குள்ள இவங்க நிறைய சொல்லிட்டாங்க, நீ போய் ஏதாவது ஐடியோ அட்மினிஸ்ட்ரேஷனோ பிஸ்னஸோ இல்லாட்டி வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கிறேன்னா படி, என்ன வேணாலும் சப்போர்ட் பண்றோம். ஆனா சினிமா விஷுவல் கம்யூனிகேஷன் போறேன்னா அதெல்லாம் சரி வராதுன்னு. அப்புறம் வயசாக ஆக நாங்கள் இதுக்குள்ளே போக போக அது என்னோட கரியரும் பாதிக்காத மட்டத்தில் இப்போ இது பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என்கரேஜ் பண்றாங்க, பெருசாக விட்டுட்டு போயிருங்க, நீங்க செலிபிரிட்டி ஆகிட்டா எங்களுக்கும் பெருமை தரும் அப்படின்னு. அடுத்த கட்டமா வந்து நடிப்பு அப்படின்ற விஷயம். இப்போ நீங்க சொன்னீங்க ஸ்டேஜ் ட்ராமா பண்றது, அந்த ரிஸ்க், அது அந்த ஸ்டேஜில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற விதங்கள் இதெல்லாம் வேறு. சினிமா அப்படின்னு வரும்போது அது வேற ஜேனல், என்னன்னா நடிப்பா இருக்கலாம், அதுல வந்து நம்ம ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டேஜ்ல, ஆனா அதே சினிமாக்கு நம்ம கொண்டு வர முடியாது. உங்களுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு சேலஞ்ச், ஸ்டார்டிங் இல்ல இப்ப வரைக்குமே அது ஒரு சேலஞ்ச் தான், நீங்க வேற. ஏன்னா தியேட்டர்ல வந்து ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்கக்குள்ள அவங்க வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க, சத்தியமா டயலாக் மறக்கக்கூடாது, எக்ஸ்பிரஷன்ஸ் இது பண்ணிடக்கூடாது. அந்த நேரத்தில் டக்குன்னு சமாளிச்சிடணும், ஏன்னா அது டேக்கெல்லாம் இல்லை தானே, அந்த மொமெண்ட் திரும்ப வராது, அவ்வளோதான், பண்ணிட்டே போயிடணும். அது சில சமயம் நாங்கள் சில சமயம் டக்குன்னு அங்கனைக்கு ஒரு கவுண்டராகவும் அடிச்சிருவோம், அது சிரிப்பாங்க. ஏதாவது அங்கனைக்கு டக்குன்னு ஒரு டைமிங் ஒன்று வந்துடும், டயலாக் மாதிரி இருந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு ஒரு எனக்கு ஞாபகமே இருக்கு, என்னது நலதமயந்தி ஒரு ட்ராமா ஒன்று போடக்குள்ள நான் சொல்கிறேன், ஸ்கூல் ஒரு அதை வந்து நீல கலராக மாறிடும் அந்த பறவை ஏதோ ஒரு சம்திங், அடே ப்ளூ கலராக மாறிடுச்சு அப்படின்னு. அப்ப சரித்திர நாளத்துல எது ப்ளூ டக்குன்னு மாத்திட்டேன், இல்ல புழுவாக மாறுமோ என்று நினைத்தேன் அப்படி, அந்த மாதிரி டைம் இது பண்ணிடலாம். ஆனா இது சினிமான்னு வரக்குள்ள வந்து ரெக்கார்டட் டைரக்டருக்கு வர வேண்டிய ஷூட் ஷாட் வரணும், அவர் எக்ஸ்பெக்ட் பண்றது வரணும். முரளி 800 எல்லாம் பல டேக் எடுத்துட்டேன், நிறைய டேக் எடுத்துட்டேன். ஏன்னா அது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல, ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் இல்லை அது உலகால பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதுல அது இந்தியன் ஆர்டிஸ்ட் எல்லாமே அப்படி இருக்கக்குள்ள கொஞ்சம் அவங்க டைமும் கொடுக்கல, நம்ம ஒரு சின்ன சைட் ரோல் தான் பண்றோம், நிறைய கொஞ்சம் தடு. இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மேலும் கொஞ்சம் தடுமாறிட்டேன். சரி, ஓகே. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகராக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்போ உங்களுக்கான அடையாளம் இருக்காரு, விக்னேஷன் அவர் நடிக்கிற தொடர்ந்து அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ள தான் நான் வந்து பார்த்த ஒரு படம் கூட அந்த ஃபைவ் லிட்டில் ஃபிங்கர்ஸ், அதில் வந்து முழுமையாக அந்த படத்தை கொண்டு போகிற ஒரு கேரக்டர். சாதாரண இப்போ அந்த சத்யராஜை வந்து நான் மாறன் படத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு, என்னை அப்படியே மெது மெதுவாக போயிட்டு அந்த கதையில் ஒரு முக்கியமான ஒரு ரோலாக வந்து நீங்கள் மாறுவீங்க, நரேஷ் நாயகத்தில் வந்துச்சு. பட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பண்ண போகிறோமே அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு? இல்லை இல்லை, எனக்கு ஆக்சுவலாக வந்து நரேஷ்க்கு முன்னுக்கு நான் வந்து ஒரு அந்த தம்பி இப்போ கனடாவில் இருக்கார், யார்
லிங்கேஷ், லிங்கேஷ்ட ஒரு படத்தில் வந்து ஒரு டாக்டர், ஒரு சின்ன டாக்டர் கேரக்டர் பண்ணேன். அப்போ பார்த்துட்டு தான் நிறைய சொன்னார், அண்ணா இது இதாக இருக்கும், உங்களுக்கு ஆப்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி பண்ணார். பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம், அது ஃபுல்லாக இல்லை இல்லை சாரி ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட் போணுச்சு. அது முழுக்க முழுக்க நரேஷ் தான், அவர் தான் அதாவது இப்படி நில்லுங்க அப்படி பேசுங்க இந்த டைலாகை பேசுங்க அந்த அவர் அவரோட ஒர்க் பண்ணுறது சரியான கஷ்டம். ஏன்னா பயங்கர பெர்ஃபெக்ஷனிஸ்ட், நம்ம அப்பா ராகன் மூச்சு விட்டா ஏன் மூச்சு விட்றீங்க அப்படிங்க, மூச்சு விடாரு போயிடுவேன் மேலே போனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இது பண்ணிடுவார். அவரு இல்ல எனக்கு ஓகே தான் இருந்துச்சு அந்த ரோல். அதுல அடுத்த வந்து முக்கியமா இப்ப 800 படத்தை பத்தி நீங்க சொன்ன போல இந்த விஷயத்த நீங்க அடிக்கடி சொன்ன ஒரு ஞாபகம் ஒரு இதுல கூட பிரஸ் மீட் ஆகுது மீட் கிரீட்ல நினைக்கிறேன், அதுல கூட நீங்க சொல்லுங்க எனக்கு வந்து பைக் ஓட தெரியாது அந்த ஸ்டோரிய கொஞ்சம். ஐயோ நீங்க உலகத்திலேயே நீங்க நீங்க இதுக்கு முன்னுக்கு பேசிட்டு இருந்த முல்லைத்தீவு எல்லாத்தையும் பத்தி, உலகத்தையும் நார்த் ஏரியால வந்து பைக் இல்லாட்டி வீடுகளே இல்லை, முத உலகத்துல முத முதல்லயே பைக்கு ஒரு டிரைவர் வச்சால் நானா தான் இருக்கும். என்னவோ தெரியல ரோட் ஃபியர் என்னவோ தெரியல, எனக்கு பைக் வரவே இல்லை, இன்ன வரைக்கும் வராது. அவனுங்க அது என்னது இதுல முரளி 800 எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஸ்பாட்ல தான் சொல்றாங்க நீங்க பைக் ஓட்டிட்டு வரணும், அதுவும் 80s 70s இருந்த அந்த ஸ்கூட்டர், அதுல கியரும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ சரி நானும் கார் ஓட்டுற மாதிரி பார்க்கலாம் முடியல, அந்த சின்ன பையனை வேற வச்சுட்டு வரணும். நான் சொன்னேன் இது சரியே வராது, நல்ல காலம் அன்னைக்கு மழை வந்து ஷூட் இதாயிடுச்சு அப்போ அதை எடுக்கலை. அப்புறம் வந்து இல்லை இல்லை அந்த பச்சப் ஆகலை நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஏன் க்ரீன் மெட்டெல்லாம் போட்டு ஒரு பைக்கை வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஷார்ட்டை ரெடி பண்ணாங்க. வேர்ல்டுலேயே பைக்குக்கு டிரைவர் வச்சு ஆளும் நான் தான் பைக்குக்கு நடக்குது அங்க வந்து எனக்கு வருது இல்ல அப்படின்னு சொல்லும் போது அடுத்த சான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் டக்குன்னு மாறக்கூடிய வாய்ப்பு இல்ல இல்ல. அந்த இடத்துல மேன்மை வீர்னு ஒருத்தர் இருந்தாரு, ஐ டு கிரேட்ஃபுல், ஐ அம் ஸ்டில் கிரேட்ஃபுல் டு ஹிம், ரொம்ப அவருக்கு தேங்க் பண்ணணும். அவர் வந்து என்னாச்சு நீங்க இவ்வளோ எத்தனை வயசாகுது பைக் ஓட்ட தெரியாது, நீ தெரிஞ்சா நான் ஓட்ட போறேன், இது தெரியலன்னா தெரியல எந்தனே சொல்ல முடியும், அவனை வேற கீழே தள்ளி விட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொன்னேன். ஜி இப்படி தான் நீங்க ஆக்டிங்னு வந்துட்டீங்கன்னு சொன்னா மாட்டு வண்டி குதிரை வண்டியிலேருந்து ஏரோப்ளைன் வரைக்கும் ஓட்ட பழகிக்கணும், அங்கே வந்து ஏழாத இதெல்லாம் சொல்ல முடியாது, இது ஏதோ சைட் ரோல்னால பிரச்சனை இல்லை பட் பழகிக்கிங்கன்னு சொன்னாங்க. அதான் அவங்க அந்த டேரக்டருமே சிரிச்சுக்கிட்டு எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாரு, சரி பரவாயில்ல நம்ம வேற மாதிரி பார்த்துருவோம் அப்படின்னு அவங்க அதை ஜோவியலாக எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அது ஒரு விஷயம்தான், இது மேலே மானத்தை வாங்காய். சரி அந்த மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் உருவாக்குற ஷார்ட் பிலிம்களில் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, நடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இது ரெண்டே நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம இண்டஸ்ட்ரியில? இல்லை இல்லை சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் வந்து எம்என்ன கூப்பிடுவாங்க, கூப்பிட்டாங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் போன, இந்த அப்பா கேரக்டர் மட்டும் இன்னும் கூப்பிடாங்க. சரியா என் பொண்ணுக்கு இப்போதான 3 ஆகுது, அதுக்குள்ள 30 பொண்ணுக்கு அப்பாவை நடிக்க சொல்றீங்க அப்படின்னு ஜோக்ஸ் அப்பாட். ஆனால் அவங்களுக்கும் அவங்க கூப்பிடக்குள்ள நான் எக்ஸசிபிளாக தான் இருக்கேன், நான் அதில் பண்ணிட்டேன் இதில் பண்ணிட்டேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் தாப்புலாம் இல்லை, எல்லாமே ஒரு எக்ஸ்போஷர் தானே, எல்லாமே ஒரு வகையான லேர்னிங் கர்வ் தானே, படிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சின்ன ப்ரொடக்ஷன் வரக்குள்ளே எனக்கு இருக்க ஒரே வருத்தம் என்னன்னா உயிரை கொடுத்து நடித்த பிறகு அதை எடிட் பண்ணிட்டு பணம் நல்லா வரலான்னு ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க, அது மட்டும் தான் கவலையா இருக்கும். ஒரு கதை போயிட்டு இருக்கு, இப்ப விக்னேஷ் அவங்ககிட்ட ஒரு நாள் கால் ஷீட் வாங்குறதுன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பே பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம். சீச்சி இல்ல 1 லட்சம் இல்ல, யார் சொல்றது இல்ல இல்ல இன்னொருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு 1 கால் ஷீட் வந்து 5 லட்சம் ரூபாய் 500,000 On payment, அதுலயும் 30% before shoot, advance book பண்ணிடணும், manager தான் நீங்க contact பண்ணணும், right? என்ன எல்லாம் டைரக்டா எல்லாம் பேச கூடாது, இப்ப நீங்க கூட என்ன டைரக்டா பேசுனீங்க, இனி manager தான் பேசணும், okay? இல்ல இல்ல அது அவர்கிட்ட தான், அவர் தான் அதை மேனேஜ் பண்ணுறாரு, அவங்க தான் இந்த ஸ்டோரியை செலக்ட் பண்றாங்க, நான் இங்க வரணும் எங்க உட்காரணும் எல்லாமே அந்த கம்பெனி தான் மேனேஜ் பண்ணுது. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், இப்போ ஒரு ஃபிராங்க் ஷோ. ஸோ ஹலோ, இந்த ஒரு பிஸியா இருக்கியா ஃப்ரீயா இருக்கியா, கொஞ்சம் கேட்கணும். அப்படியா, இந்த
ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சச்சின், எப்படி கேக்குறேன்னு தெரியல. இல்ல இல்ல, ஒரு ப்ரொடக்ஷன் ஒண்ணு வந்திருக்காங்க, இந்தியன் ப்ரொடக்ஷன் ஒண்ணு, சரியா? அதுல வந்து ஒரு 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 40-43 இயர்ஸ் ஓல்ட் மாதிரி ஒரு கேரக்டர் ஒண்ணுக்கு கேட்டிருக்காங்க ஒரு ஆள, சரியா? நீதா சொன்னியா இல்ல இல்ல விக்கி அண்ணாவை போடாதீங்க, அவரு ஒன் டைமுக்கு வரமாட்டாரு, பெரிய பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு விளங்கல. இல்ல இல்ல, நீ சிரிக்கிறதுல விளங்குது ஏதோ. இல்ல இல்ல, ஒரு பிராங்க் ஒன்னு, பிராங்க் ஒன்னு பண்றது சொன்னாங்க, பிராங்க் ஃபெயிலியர் ஆயிருச்சு. அந்த என்ன காஃபி வித் பிரமுகர்ல, நான் பிறகு எடுக்கிறேன் உனக்கு, நான் இன்னொரு பிராங்க் ஒன்னு பண்றேன், சீரியஸா பிராங்க் ஒன்னு பண்றேன். ஹலோ ஹலோ, இது இந்த ஜான்சி தப்பாவா? இல்ல, ஹலோ 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 ஹலோ, இந்த நான் கொழும்புக்கு வந்து இறங்கிட்டேன், இங்க இங்க ஆம ஸ்ட்ரீட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இது எப்படி எங்க எப்படி வரணும் உங்க வீட்டுக்கு? இந்த பேர் வந்து ஆஞ்சலோ ஜான்ஸ். நீங்க எனக்கா கால் பண்ணிருக்கீங்க? ஆமா, இது ஜான் சித்தப்பா உங்க நம்பரை தந்தாருங்க, ஏதோ ஹோட்டல்ல வேலை இருக்கு அப்படின்னு. இல்ல இல்லண்ணே, ஹலோ ஹலோ அண்ணே, ஹலோ ஹலோ அண்ணே, நான் இந்த தலவாக்கல்ல வந்து இந்த ஃபார்ம்ல அவரு வேலை செஞ்சு அவர் தான் உங்க நம்பர் தந்தாருண்ணே, ஹோட்டல்ல இந்த இங்க பால் கடையில வேலை இருக்கு அப்படின்னு. நினைச்சேன் இல்ல இல்ல, வாய்ஸ் மாத்திட்டு, வாய்ஸ் மாறல போல இருக்கு. ஓகே ஜி, ஓகே பை. பிராங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்ல, நான் மேல நிறைய நல்லா பிராங்க் பண்ணுவேன். இந்த பதம் இருக்குல்ல, இந்த கொழும்புக்கு வந்த எனக்கு உங்க நம்பர் பாங்க எங்க, அதுல ஒருத்தவங்கள ரெண்டுவங்கள குழப்பினேன், காசு கூட இல்ல சாப்பிடுறதுக்கு. அப்புறம் கடைசியில் ஐயோ பாவம் உங்க அக்கௌண்ட் நம்பர் தாங்க அப்படின்னு சொல்ல பட் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஸ்மார்ட் டஞ்சிலோ சச்சின் இல்ல சச்சின் அவனுக்கு விளையாடுறானே தெரிஞ்சிருச்சு. நீங்க கால் பண்ணி பேசுவாங்க, விளங்கிட்டேன். சரிண்ணா, ஓகே. நம்ம ரெண்டு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது சில போட்டோஸ் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? அது பிடிக்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஒவ்வொரு போட்டோஸும் வந்து ஒவ்வொரு மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து முதலாவது வந்து நான் காட்ட போகிற பிக்சர் வந்து எதுன்னா அவங்களோட இது. இது இது எங்கள் வாட்ஸ் எங்கள் ஸ்கூல் குரூப்பில் பயங்கர ஃபேமஸான ஃபோட்டோ. ஆக்சுவலாக நாங்கள்லாம் வந்து சென்ட் தாமஸஸ் பண்டாரலையில் தான் படித்தோம். இது எங்கள் ஹாஸ்டலில், கொரையா டாம் இதுக்கு பேர். இந்த கொரையா டாம்ல வந்து இவங்கெல்லாம் இன்னும் வரைக்கும் ஸ்டில் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா. நிமலேஷ், ஆர் அரவிந்தன், பிரவீன், இந்த பேட்ச்ல அவனை காணும். யாரு அரவிந்தன்? அவன் இருக்கு, நம்ம ஆண்டவன் கட்டளை அரவிந்தன் இல்லை, இது இன்னொரு அரவிந்தன். அதான் அவன் பேர் எஸ் அரவிந்தன், இவன் ஆர் அரவிந்தன். சரி, ஆர் அரவிந்தன், பிரவீன், நானு இதாக இருக்கேன் நான் இது. அப்புறம் இவர் பிரேம் யூகேல இருக்காரு, இது யசீந்திரநாத் அவனு யூகேல இருக்கான், சங்கீத் தட்டன்ல இருக்கான், அது புக்கு தொங்கல்ல இருக்கு, தினேஷ் குமார் அவன் இப்போ நியூசிலாண்ட்ல இருக்கான். அதுங்களா எவனுமே இங்க இல்ல, உலக லெவல்ல கனெக்ஷன் இருக்கு. ஓகே, அடுத்தது திஸ் இஸ் மை குட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவர் ஒரு நல்ல சிங்கர் தெரியுமா? யாரு? தனேஷ் பேரு. ஆக்சுவலா தனேஷ் தம்பியும் நானும் தான் ஒன்னா படிச்சோம். ஆனா தனேஷும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இது கொழும்புல நாங்க வந்து எல்லாரும் இங்க
தெரியும் தானே, போர்டட் ஆகி இருக்கிற ஒரு வீட்டில் அவர்கிட்ட பர்த்டேக்கு கேக் கட் பண்ண 2009 இல்லைனா 10 இருக்கும். இட்ஸ் அ வெரி குட் ஃபெலோ, ஸ்டில் மை குட் ஃப்ரெண்ட். நேற்று கூட காய்ச்சி மஞ்சுமல் பாய்ஸ். ஆக்சுவலா இது மஞ்சுமல் பாய்ஸ் சம்பவம் தான். இது இதுல பார்ப்போம் அரவிந்த். இது வந்து என்னோட நான் சொன்ன அதே செயின்ட் தாமஸ் எங்களோட பேட்ச்மேட் கெட் டுகெதர் வருஷம் வருஷம் செய்வோம். இப்போ இந்த கோவிடுக்கு பிறகு தான் இதை செய்யலை. இந்த டீம் அப்படியே இருக்கு, இன்னும் இன்னும் ஆக்டிவா இருக்கு. ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் குரூப் ஒன்று தான் இது. இதுல வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்ட் எங்கட சுரேஷ்குமார்னு, வி லாஸ்ட் ஹிம், இறந்து போயிட்டாரு ஒரு கோவிட் டைம்ல. இந்த இது நீங்க அந்த முதல்ல காட்டின அதே பாய்ஸ் தான் இதுல இருக்காங்க. அப்ப சின்ன வயசுல இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த டீம் தான் என்னோட ஸ்ட்ரென்த்தே. இது என்னோட தங்கச்சி மகள், அவ பிறந்த ஃபர்ஸ்ட் டே அக்ஷிகா. அவங்க என்னோட பெஸ்ட் சேதுவா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் விஜயா. இது கலையக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த துந்தி ஏன் போட்டுச்சு அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து உண்மையான சொல்றேன் இந்த இன்டர்வியூல, நான் குடிக்கிறேன் ஆல்கஹாலிக்ஸ், அதான் இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி கூடியது. சத்தியமா இல்ல, இந்த கலையக்கா வீட்டுல இவங்க போட்ட ரொட்டி தான் காரணம். வஞ்சம் இல்லாம ரொட்டி கொடுப்பாங்க, வஞ்சம் இல்லாம சாப்பிடுவோம். இது இந்த போட்டோ எடுத்தது தனேஷ் தான், இந்த டிஜிட்டல் கேமரா வந்த டைம் புதுசுக்கு நம்ம அடிக்கிறதா வேட்டையாடுவில் கொஞ்சம் இது பண்ணதுதான். அதை எவனோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டான். அடுத்தது சிங்கம் சூர்யா, அதெல்லாம் மெமரியே இல்ல பாஸ். நீங்க சொன்னா நான் பாத்தீங்க, அந்த போட்டோ வச்சுதான் இப்ப விட்டு. இந்த பேக் பேஜ் மங்கீஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு எங்க ஏ லெவல் பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, இத கிராப் பண்ணி இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நிஜமான சிங்கோ சரி. ஓகே, this has many memories brother. இது நான் ஒரு 2 நிமிஷமா அது கணக்கிறேன் ப்ளீஸ். இந்த படம் இருக்கு இல்லையா அகி, அந்த டைம்ல வந்து அகிலன். ஓகே, இது வந்து அகிலன் தவாஜி ஃபர்ஸ்ட் இத நான் ஃபர்ஸ்டா ஒரு சினிமா ப்ரொடக்ஷன்ல வந்து நடிக்கிறேன். அவர் தான் என்ன கேஸ்டிங் பண்ணாரு. இந்த போலீஸ் யூனிஃபார்ம் தேடி எங்கேயோ போய் ஒரு மூலையில போயிட்டு வாங்கி உணாந்து உடுத்தி மீசையெல்லாம் க்ரோப் பண்ணி சேவ் பண்ணி அவர் தான் இதை எடுத்தாரு. ஆக்சுவலா இந்த ஷூட் வந்து நைட் ரொம்ப நைட்டா போனுச்சு. அன்னைக்கு இந்த ஷூட்ல நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இவரு அவர் தவாஜி இருக்காரு, அவர் மாதிரி ஒரு அந்த மாரி படத்துல ஒண்ணு சொல்லுவானுங்க, கிறுக்கு புடிச்ச பயசாரா, அந்த மாதிரி சும்மா எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருப்பாரு, நல்லா பிராங்க் பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க, கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, ஜி இன்னும் ஒருவே ஒரு ஷார்ட் வரல ஜி, இதை மட்டும் எடுத்துருவான்ட்டு என்னை நடிக்க வச்சுட்டு அந்த ஷூட் பண்ணல மறைச்சி. அதை என்ன நானும் உசுரா கொடுத்து அப்புறம் தான் பண்ணிச்சு. ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் வச்சு செஞ்சுட்டு பிறகு தான் சொன்னா ஷூட்டே பண்ணல, சும்மா அவரை வச்சு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு. மாதிரி இது ஒரு நல்ல, இந்த படம் வரணும், படம் வந்தா நிறைய பேர் லைஃப் இருக்கு. நெக்ஸ்ட் வேற லெவல். இது இது வந்து ஒரு ஆக்சுவலா இது வந்து இந்த மொட்டை வந்து இந்த ஒரு கோயிலுக்கு போட்டது. இது டிமோரான்னு சொல்லி பின்னுக்கு இருக்க ரெஸ்டாரண்ட் திருச்சியில் நம்ம அக்கா வச்சுருக்காங்க ரெஸ்டாரண்ட். பட் இந்த மொட்டை போட்டதோட வந்து நான் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணேன் ஒரு ஆர்ட் ஒன்று இங்கே இதில் லயனல் வெண்ட்ல, நல்லா இருந்துச்சு. அது எதுக்கோ போட்ட மொட்டை எங்கேயோ சென்ட் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர் அண்ணா, உங்களோட மெமரிஸை சொன்னதுக்கு. அடுத்த கட்டம் என்னன்னா, இப்ப நம்ம இவ்வளவு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ உங்களுக்குன்னு ஒரு கேரக்டரா எப்படி ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிக்கணும், இல்ல இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கு. நிறைய என்ன எனக்கு நிறைய இருக்கு. நீங்க இந்த மொட்டையெல்லாம் காட்டினீங்கல்ல, அந்த மாதிரி சைக்கோ இல்ல டெரஃபிக் வில்லன். ஆக்சுவலா லுக் கேன் பி பேட்னு சொல்லி ஜது ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுல ஒரு ரோல் மேல்மை பண்ண நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஒரு வில்லன், ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒரு ரோல் ஒன்று, அது ரிலீஸ் ஆகலை. அந்த மாதிரி எனக்கு பண்ண ஆசை. அதே நேரத்தில் எனக்கு ஆஞ்சலோ இப்போ ஒரு விஷயம்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று ஷூட் பண்ணோம். இப்போல்லாம் முடிச்சுட்டு சொன்னார், ஜி
உங்களை தூக்கி இந்த வில்லன் அப்பா இல்லைன்னு சொன்ன போலீஸ்காரன் அப்படி போயிட்டு கொண்டு போய் உங்களை ஃப்ரேம் பண்ணிட்டானுங்க. உங்களுக்கு ரொமான்ஸே வரமாட்டேன்னு வயசுல கல்யாணம் பண்ண போறேன் உண்மையாலுமே வராதியா அப்படின்னு. ரொமான்ஸே வரல ஜி உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா எனக்கு உண்மையாலுமே இப்ப நான் சேலஞ்சிங்க நினைக்கிறேன் கொஞ்சம் ரொமான்டிக் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு. இல்ல இப்ப இன்னொரு கதை ஆக்சுவலா என்னன்னா, சொன்னாங்க இத கேளுங்க வைக்கணாட்ட அப்படின்னு. அதாவது நான் இந்தியால நடிச்சா ஹீரோயினா இவங்களை தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? இந்தியாவில நடிச்சா இந்த ஹீரோயினோட நடிக்கணும், இந்த ஹீரோயின் தான் எனக்கு பேரா வரணும் அப்படின்னு. இல்ல நான் உண்மையுமே இவங்கள ஒருத்தவங்களோட பேர் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கிறது வந்து அவங்க இப்ப ஃபீல்டு இல்ல அமலா பால். அடுத்து இல்லைன்னு சொன்னா நான் நடிச்சா நடிப்பேன் டக்குன்னு வருது என்ன படம் பண்ணிருக்காங்க, டாக்டர் டாக்டர் இல்ல பிரியங்கா மோகன் என்ன பல விஷயங்களை பேசலாம். இது காஃபி வித் ப்ரோமோகன் சீசன் 2. காஃபி வித் ப்ரோமோகன் சீசன் 2 ல இணைஞ்சிருக்கோம். ஸோ எங்க கூட நடிகர் விக்னேஷ் காந்த், ரஜினிகாந்த், விஜயகாந்த் வரிசையில், இலங்கையில் விக்னேஷ் காந்த், விக்னேஷ் அண்ணா அவங்க இணைஞ்சிருக்காங்க. கொடுத்துட்டோம் நல்லா கொண்டு போறீங்க. ஹீரோயின் யார் வேணும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. முதலாவது சம்பளம் அப்படின்னு வாங்கினது முதல் சேலரி சினிமால? ஆமா சினிமால. சினிமால வாங்கின சம்பளம் 1000 ரூபாய். இந்திய சம்பளத்தை பத்தி நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். 5 லட்சம் தங்கச்சி இவரை பார்த்தா எனக்கு ரொம்ப காண்டாவது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பர்சன் பார்த்தா எனக்கு காண்டாவது அப்படி எனக்கு மாட்டிடாதடா அப்படின்னு போன. இல்ல இப்போதைக்கு யாருமே இல்ல. சரி, ஒரு தக் லைஃப் மூமெண்ட் லைஃப்ல. தக் லைஃப் மூமெண்ட் நமக்கு லைஃபே தக் தானே. அப்புறம் நான் தக் லைஃப் தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் தெருவில் எனக்கு சண்டை போட்டது எல்லாமே தக் லைஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது நிறைய. அப்படி மறக்க முடியாது ஏதாச்சும் ஒரு ரீசென்ட்லி கூட நினைச்சு என் ஃப்ரெண்டு ஆக்சுவலா அதெல்லாம் வந்து தக் லைஃப்னே சொல்லல, கேவலம் இந்த வயசுல போயிட்டு ரோட்ல சொல்லுங்க நேயர்களுக்காக. இல்ல இல்ல யாருன்னே தெரியாது எனக்கு அவர. அவர் அவர் நான் கண்ட உண்மையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பயும் மன்னிப்பு கேட்டு வந்தேன். அந்த இங்க வெள்ள வத்த பிலாவுஸ்ல சும்மா ஒரு ஆபீஸ்ல, இல்ல ஆபீஸ்ல சும்மா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட காய்ச்சிட்டு இருக்கக்குள்ள அவர் கொஞ்சம் போட்டார், உள்ள போட்டு வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு செய்யவே கூடாது கையோங்கிறது. அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டேன் அவர்கிட்ட, அவர் அதோட போயிட்டாரு. அதுக்கு மேல நான் இன்டீட்டெயிலா போனேன் சொல்லுங்கல, வெள்ளத்த போலீஸ்ல தான் இருக்கேன்னா. நான் அப்படியெல்லாம் இல்ல இந்த விஷயத்துல அப்படின்னு நீங்க நினைக்கிறது. பெண்கள் விஷயத்துல நான் அப்படி இல்ல, இல்ல குடி விஷயத்துல நான் அப்படி இல்ல. அப்ப பிரியங்கா மோகன் கேட்டது தம்பி குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாங்க. சரி, என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்ட அப்படின்னு என்ன பார்த்து ஏண்டா இருக்கு, என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்ட அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு என்னோட ஒரு ஒரு ஃபார்மர் பாஸ் என்ன, நேத்து ஃபுல்லா பாட்டியா, நேத்து ஃபுல்லா தண்ணியா, என்ன நேத்து என்ன அரையா காலா, என்னைய பார்த்து என்ன அந்த கேள்வி என்ன பார்த்தியா இருக்கு என்ன. சரி, எனக்கு அந்த ஆசை எல்லாம் கிடையாது, நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்றது.
கார் அந்த அப்படித்தான் சொல்லுவாங்க வேலை எல்லா பசங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நம்ம தமிழ் சினிமால நம்ம எடுத்துட்டு இருக்க முயற்சிகளுக்கு நக்கலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க எடுக்கிற படம் வேலைப்பட்டி இல்லாத பயிலுக்கு தான் நீங்க இப்படிதான் பாஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு வேலையை பாட்டே இருப்போம் அப்படின்னு. இந்த விடயத்துல நான் ஜெனுவின் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். இந்த விடயத்துல நான் ஜெனுவின், காசு விஷயத்துல நான் ஜெனுவின். சரி, இதெல்லாம் நான் தப்பு செஞ்சேன் ஒத்துக்கிட்டேன், ஆனா இப்ப நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது. எத்தனையோ சொல்றது, அது எத்தனையோ சொல்றது, அது ஒரு லிஸ்ட் போகுது. எனக்கு இவங்க கூட எல்லாம் நேரம் செலவு பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்காங்க இல்லையா, வாஞ்சிலோ, வருண், அப்புறம் ரீசென்ட்லி கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு கண்டாக்ட் வந்தாங்க. யாரு, ஒரிஜினல் பேர் தெரியாது, ஷாஷா கிரேஸ். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கவங்க. ஆமா ஆமா. அப்புறம் வந்து ஷாமலா, உமா, என்னோட கனவுகள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். இருக்கும் என்னோட கனவு, என்னோட கனவு சிம்பிளிசிட்டியா தான் இருக்கணும். சரி, இலக்கு எதை நோக்கி போகுது உங்க கோல், உங்க பார்வை? நல்ல ஒரு சினிமா கலைஞன், அதுதான் என்னுடைய இலக்கு. அது நான் எந்த திசையில எப்படி வருவேன் எனக்கு தெரியாது. 65 வயசுல நான் சாகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு கூட ஒரு நல்ல நடிச்சேன், பொணமா ஒரு ஷூ, ஒரு கேரக்டர் வேணா தான் செத்துட்டேன் வந்து எடுத்துட்டு போயிரு அப்படின்ற மாதிரி இருந்தா போதும். வாழ்க்கையில ஒரு தடவை சரி இதை பண்ணிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? வாழ்க்கையில ஒரு தடவை சரி இதை பண்ணிடணும்னு நினைக்கிறது வந்து ஒரே ஒரு தடவை லைஃப்ல, ஒரே ஒரு தடவை லைஃப்ல யூஎஸ்ஏ போகும். ஓகே, அடுத்தது வெப் சீரிஸா அல்லது படமா? வெப் சீரிஸ். வெப் சீரிஸ். ஓகே, சினிமால நான் எனக்கு இவரன்னா அப்படி பிடிக்கும். அப்படி எந்த சினிமா வேணாலும் சொல்லாமா? எதுவா வேணா இருக்கலாம். ரஜினிகாந்த். 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 சான்ஸ் இல்ல. இசையில எனக்கு ரஹ்மான். ரஹ்மான். அதுக்கெல்லாம் நான் நோ சாய்ஸ், ரஹ்மான். சரி, ஓகே, இது நம்ம அப்பதை பேசினது தான். உலக சினிமால நடிக்கணும்னா எனக்கு இந்த கேரக்டர் பண்ணணும். உலக சினிமால நடிக்கணும்னா இந்த கேரக்டர் பண்ணணும். நான் ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு ரெஃப்யூஜி மாதிரியான ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதுல ஒரு ரெஃப்யூஜியா நடிக்கணும். இந்த ஆடுஜீவி இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கு, அதுகள் பண்ணணும்னு எனக்கு ஆசை. கரெக்டா. ஓகே, ஃபைனலா நம்மட நாட்டு சினிமா, அதாவது தமிழ் இலங்கை தமிழ் சினிமா அப்படின்ற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, இது வந்து க்ரோயிங் இண்டஸ்ட்ரி தான். பிரச்சனை என்னன்னு சொன்னா கன்சிஸ்டன்ஸா நம்ம படம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஷார்ட் பிலிம்னாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கனெக்ட் ஆகும். இங்க நான் லக்கிங்கா என்ன பாக்குறேன் அப்படின்னா, இங்க என்ன இல்லை அப்படின்னா டிசிப்ளின். டிசிப்ளின்னா நான் சொல்றது வந்து தம் அடிக்கிற தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லை டிசிப்ளின். நான் சொல்றேன் டைமுக்கு வரது, ஃபைனான்ஸை சரியா மேனேஜ் பண்ணிக்கிறது, ஷூட்ஸை வந்து ஷெட்யூல்ஸ் ஒழுங்காக பண்ணிக்கிறது, செல்ஃபாக டிசிப்ளின் பண்ணிக்கிறது. ஏன்னா லொக்கேஷனுக்கு வந்த பிறகு அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது எல்லாம் இல்லாமல் அந்த டிசிப்ளினை நம்ம ப்ரீப்ளான்ட் இருக்கும், நல்லா ப்ரீப்ளான் பண்ணி நம்மளும் டிசிப்ளினாக இருக்கணும். அது கொஞ்சம் இங்கே லக்கிங். லக்கிங்னா லோனு தான் நான் சொல்ல, லக்குன்னு சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர்ஸ் வரலை, இன்வெஸ்டர்ஸ் வரலன்னு சொல்லி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சத்தியமாக வரமாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் சின்னது, ரொம்ப சின்னது. ஒரு 1% மார்க்கெட் உலக சினிமாவிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமான்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அதை என்ஜாய் பண்ண போகிற க்ரௌட் வந்து ரொம்ப சின்னது. அதனால நாங்கள் கொஞ்சம் பெரிய க்ரௌடுக்கு கேட்ட பண்ணணும் மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு தமிழ்நாட்டில் எடுக்கிற ஒரு தமிழ் சினிமா மாதிரி. ஆமாம், இதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்னென்னா நாங்கள் இங்கேருந்து தமிழ் படங்களை நாங்கள் அனுப்பும்போது உலக அரங்குக்கு அவங்க முதல்ல கேட்குற கேள்வி என்னென்னா சிலோன் படமா அப்படின்னு, ஸ்ரீலங்கன் ஃபிலிமா அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது அந்த அளவுக்கு தான், அப்படி இல்லைன்னா இந்தியாவிலேருந்து போகிறதுனா ஹிந்தி படங்களை தான்
இந்தியன் படமா பார்க்க. அப்ப இலங்கை படம் என்ற ஒரு அங்கீகாரம் உலக அளவுல தமிழ்ல போகும்போது இருக்கும்போது அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தினோம்? ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொல்ற சரியா இருக்கலாம். ஏன்னா நம்மட நிறைய படங்கள் வந்து இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல ஹிட் ஆயிருக்கு, ஹிட் பண்ணிருக்கு. இப்ப முதல்லா இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்து ஹிட் பண்ணி ஸோ சிலோன் தமிழ் படமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு அந்த அங்க இருக்க டேஸ்போரா கம்யூனிட்டியும் அதை ஒரு ஒரு அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்காங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தான் நான் படம் எடுப்பேன், ஃபெஸ்டிவலுக்குள்ளே மட்டும் தான் போவேன் அப்படின்னா அதில் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஃபெஸ்டிவலுக்கு போகக்குள்ள நீங்கள் உங்கள்கிட்ட கண்டென்ட் நல்லா இருக்கணும், நீங்கள் இந்த காமெடி அது இதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் தானே, அதான் டீட்டெயிலாக போக தேவை. ஆனால் நான் சொல்கிற மாதிரி என்னன்னா அது ஓகே, அது ஒரு ஒன் அப்போ அது ஒரு 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 மார்க்கெட், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த மார்க்கெட் வந்து இப்போ உலகம் டிஜிட்டல், நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் நிறைய வந்துருச்சு. இப்போ நாங்கள் உண்மையிலுமே ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல ஒரு படத்தை இங்கே நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணி யாராவது எடுத்து நாங்கள் இந்தியன் தியேட்டர்ஸில் கூட ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கான முயற்சிகள் நினைக்கிறேன் இந்த பிரவீன் மாதிரி ஆக்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சச்சின் கூட இப்போ இந்த மாதிரி காய்ப்பான், முயற்சிகளாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சிவரா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஒரு கண்டினியூஸாக படம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமா, நீங்க கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் நான், 2019-18 அந்த காலகட்டத்திலேயும், அதாவது இலங்கை தமிழ் சினிமாவும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம், ஒன்று வந்து கோமாளி கிங்ஸுக்கு முன்னுக்கு அப்படின்ற போட்டிருந்தேன். ஸோ இப்போ அந்த பீரியட்ல அப்படி பேசப்பட்டது, அது ஒரு மைல்கல்லா அமைஞ்சது. ஆனா அது அப்படியே அதோட பிரேக் ஆயிடுச்சு. இல்ல அந்த டைம்ல நான் நினைச்சேன் அது ஒரு மைல் ஸ்டோனா இருந்தா அதை பிரேக் பண்ணது யாராவது வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் வந்து எனக்கு தெரியல, ஃபைனான்சியலா ஹீல் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். கிரிட்டிக்கலி எந்த இடத்துலயும் நம்ம தவற விட்டோம். இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேரோட நீங்களும் மூவ் ஆயிட்டு இருக்கீங்க, இப்ப நானும் அவங்களோட போயிட்டு இருக்கிறதால நான் இப்ப எந்த பாயிண்ட்ல இருந்து உங்கள்கிட்ட இந்த கேள்வி இல்ல இல்ல என்னன்னு சொன்னா இங்க ப்ரொஃபஷனலா வந்து ஒரு இது இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வாரதில்ல ப்ரொஃபஷனலா. நான் சொல்றேன் ஒரு 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 ப்ரொடியூசர் ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோட இதுதான் இது, நான் இவ்வளோ நாள் லாக் பண்ணுறேன், இத்தனை ஆர்டிஸ்ட்டை லாக் பண்ணுங்கள், நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் வரல. அப்படி வந்தால் நம்ம சொல்கிற மாதிரி போகலாம், அங்கனைக்கு தான் நம்ம பிழைக்கணும். ஆனால் இன்னொரு விஷயத்துலையும் நம்ம பிழைக்கணும் என்ன தெரியுமா, இங்கே யாருமே ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, ஃபுல் டைம் டெக்னீஷியன்ஸும் இல்லை. ஏன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, அதை நம்பி ஒரு வாழ்வாதாரம் இல்லை. அப்போ எல்லாரும் சனி ஞாயிறு அப்படியே ஆஃபீஸ் முடிச்ச பிறகு தான் வந்து செய்யணும் எல்லாரும். அப்படிதான் அதனால அப்படி ஒரு இன்வெஸ்டர் அதெல்லாம் போய் கேப்பப் பண்ணிட்டு வர இன்வெஸ்டருக்கு அப்படி ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் இருக்காங்க என்னன்னா போதிய அளவு பயிற்சி காணாது, ஆனா டெக்னிக்கலி நல்ல ஸ்ட்ராங்கான டீம் ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இதான் நீங்க சொன்ன மாதிரி டேட் பிரச்சனை, சனி ஞாயிறுலதான் இருக்கும், அது நாலு படம் பண்ணணும், அதை ஃப்ரெண்டுக்காக பண்ணணும், தனக்காக பண்ணணும், இப்படியே போய் 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 நேரம் போயிட்டே இருக்கு தவிர. பட் ஆனால் அதுக்கான இல்ல ஃபேக்ட் இப்போ கிங்கன்னா வந்து இந்த கொடிக்காக ஏற்ற சீசன் இருக்கு இல்லையா, அதை பாட்டும் எடுக்கிறாங்க. உண்மையுமே எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஆஃபர் பண்ணாங்க, ஆடிஷன் போக வேண்டிய அன்னைக்கு ஏதோ ஆடிஷன் போகல, ஒரு சண்டே தான் ஆடிஷன் நினைச்சேன், நான் அன்னைக்கு ஒரு வேறொரு ஏஜென்சிக்கால போகலை. பிறகு என்னை வந்து சரி உள்ளுக்கு எடுக்கிறேன் நாங்கள், ஜூன் மாதம் தான் ஷூட் போகும்னாங்க. பட் உனக்கு வேலை, நான் அவசரமாக டெல்லிக்கு போக ஒரு வேலையாக போகிறதுக்கு போகல அது எனக்கு. ஸோ இவ்வளோ மிஸ்ஸிங் ஏன்னா நாங்கள் ஃபுல் டைமாக இல்லை, நீங்கள் சொல்கிறது ஃபேக்ட். நாங்கள் இங்கே கொஞ்சம் ஆஃபீஸை தேடிக்கிறதும் கஷ்டம் தான், கஷ்டம் தான். ஓகே, நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் அந்த அனுபவம் புரியும், வழியில் தான் அவங்களுக்கு வந்து புரியாது. சரி, ஃபைனலாக வந்து நம்மக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க பேசும்போது, ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயம், இங்கே வந்து நிறைய பிளவுகள் இருக்குது. நீங்கள் ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு பிரதேசத்தில் இருந்தும் ஒரு படம் வரும்போது அது அந்தந்த ஏரியாலேயோ இல்லை அந்தந்த குறிப்பிட்ட இடத்துலையும் மட்டுமே மட்டுப்படுத்தப்படுற மாதிரியும் ஒரு விதத்தில் இருக்குது. இன்னொரு விதத்தில் இருக்குது, எல்லா படத்துக்கும் போயிட்டு சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டமும் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்த விஷயங்கள் என்ன? இல்லை இல்லை, இந்த பிளவுகள் இருக்குது தான், அது இருக்குது தம்பரோ, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது ரீஜினல், ஆனால் அந்த பிளவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பின்னுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் ரீசன் தான் இருக்கும், கமர்ஷியல் வணிக ரீதியான வணிக நோக்கம் தான் இருக்கும். என்னென்னா உதாரணத்துக்கு நம்மளே வந்து கழிச்சிட்டு இருக்கக்குள்ள ஒரு நீங்கள் வந்து மலையகத்தை பேஸ் பண்ணி ஒரு கதை எடுத்தீங்கன்னா, இல்லை நான் மட்டக்களப்பை பேஸ் பண்ணி ஒரு கதை இது பண்ணி பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த க்ரௌடில் இருக்கிற நாங்கள் ஒரு அந்த க்ரௌடை புல் பண்ணிடலாம்.
அவங்க ஸ்டோரியை சொல்லக்குள்ள அவங்களுக்கான இதுகள் நிறைய வரும் அப்படின்னு அவங்க அந்த கமர்ஷியலா தான் கால்குலேட் பண்றாங்களே. தான் காரணம் இந்த பிளவுகளுக்கே ஒழிய ஆர்டிஸ்டுக்குள்ள பிளவுகள் இல்ல, ஆர்டிஸ்டுக்குள்ள பிளவுகள் இல்ல, சத்தியம் அல்ல, நமக்குள்ள எந்த எதுவுமே இல்ல. பிசினஸ் வரக்குள்ள அப்படி அது இருக்கணும், செக்மெண்டேஷன், டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங் இருக்குல்ல மார்க்கெட்டிங்ல. விமர்சனத்தை ஒரு நல்ல படம் பண்ணிருக்கீங்க நீங்க, இல்ல நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க, ஓகே நான் வந்து வாழ்த்துறேன். அதே மாதிரி நீங்க பண்ணிருக்கிற படம் என்னோட கனெக்ட் ஆகல, எனக்கு வந்து மிஸ்டேக் தெரியுது, நான் உங்களுக்கு அந்த விமர்சனத்தை வைக்கும் போது உங்களோட பாயிண்ட்ல இல்ல நம்ம வளர்ந்து வரோம் நீங்க விமர்சிக்க கூடாது என்றதா, இல்லைன்னா பரவாயில்ல விமர்சனம் பண்ணிட்டீங்க நான் அதை திருத்திக்கிறேன் அப்படின்ற செகண்ட் பாயிண்ட் தான். இந்த டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு எல்லாம் யார் யாரோ ரிவ்யூ பண்றாங்க, ஆனா நீங்க கொஞ்சம் ஃபியூ டைம்ஸ் பேக்கு பார்த்தீங்கன்னா மதன்ஸ் திரைப்பார்வைன்னு ஒன்று மதன் இது பண்ணுவாரு, அப்புறம் சுஜாதா எழுதுவாரு திரை விமர்சனங்கள். இந்த இதெல்லாம் வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. இதையும் நீங்க மைனஸ்களை சொல்ல சொல்லத்தான் நாங்கள் முன்னேற முடியும். ஆனா அதுக்குன்னு சொல்லி இல்ல, சில பேர் வந்து இந்த மைனஸ்களை சொல்றதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க, நீ என்ன பெரிய ஆளா எனக்கு சொல்றது, அதனால நான் சொல்றது இல்ல. வாழ்த்துக்கள், வாழ்த்தலாமே ப்ரோ அப்படின்னு வாழ்த்திட்டு போயிடுறது. சிலர் அந்த மைனஸ் இப்ப சச்சின் எல்லாம் வந்து கால் பண்ணி வைப்பா, நீங்க எனக்கு உங்க வாழ்த்தெல்லாம் வேணாம்னால நீங்களே வச்சுக்கீங்க, என்ன பண்ணணும், என்ன அடுத்து என்ன கட்டம், அது அது நாங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த இவர் இந்த பையன் யாரு, ரோனி சிங்கர் ஆயர், அவரு படம் பார்த்துட்டு வந்து நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், இது ஓகே எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க, அது வேற விஷயம், எங்கனைக்கு நாங்க மிஸ்டேக் பண்றோம், எங்க இருந்து கொண்டு போகலான்னு. இப்ப மணி என்ன இருக்காரு, மணிவாணன், மணிவாணன்லாம் உண்மையுமே நல்ல ஒரு விமர்சகர், அவர்கிட்ட எல்லாம் நாங்க அட்வைசஸ் எடுத்துக்கலாம், இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா சிலருக்கு அதை சொல்லக்குள்ள நீ என்ன பெரியவனா, நீ எல்லாம் எனக்கு சொல்லுவாருமாங்க, அது அவங்க வந்து என்னொரு பாயிண்ட்ல வந்து ரிவ்யூஸ் கட்டாயம் தேவை. இதுல நீங்க சொல்ற ஒரு விஷயத்தோட நானும் நிகழ்ச்சியில சொல்லிட்டு நிறைவு நேரத்தை நிறைஞ்சிருக்கோம். அதாவது மலையாள படங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்துச்சு, அது மலையாள படம்னாலே ஒரு மாதிரி பார்க்குறது தீட்டு இருந்து, ஆனால் அந்த படம் இன்றைக்கு வந்து உலகமே கொண்டாடுற அளவுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னா அதுக்கு விமர்சனம் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அந்த படம் வரும்போதெல்லாம் விமர்சகர்கள் இது படம் இல்லை, இதில் இது இருக்கு, இப்படி செய்யக்கூடாது, நிறைய விமர்சித்தாங்க அந்த படங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கிண்டு எழுத்தாளர்கள் வந்து படங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக மாறினாங்க. இன்றைக்கு வந்து நம்ம எல்லாம் ஆடு ஜீவிதமாக இருக்கலாம், மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கலாம், ஆவேசமாக இருக்கலாம், இப்போ தமிழ் சினிமா இந்த 2024 மலையாள படங்கள் வந்த படங்களில் பெரும்பான்மையான படங்கள் 200 கோடி 100 கோடின்னு வசூலில் முன்னுக்கு வந்திருக்கு. ஸோ விமர்சனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு முடிகிறேன், சொல்லுங்க. நீங்க மலையாள சினிமா சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் நம்மளோட நெய்பை இண்டஸ்ட்ரி, சிங்கள இண்டஸ்ட்ரி உண்மையான தரமான படங்கள் வந்துகிட்டே இருக்கு. நீங்க சொன்னா நம்ம நீங்க வேணா கம்பேர் பண்ணி பாருங்க, மலையாள சினிமாவோட கொரியன் மூவிஸோட சிங்கள மூவிஸ் அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. மேபி ஐபிஎன் சொல்லுங்க, அந்த சேனல் வந்து அடுத்த ஒரு நெட்ஃபிளிக்ஸாகவும் வரலாம், ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. நாங்க என்ன பண்ணலாம்னா அவங்களோட நாங்க டைப் தமிழ் சிங்களங்கள் மூவிஸ் பண்ணலாம். பிரசன்ன விதானக்கு டைரக்டர் அவருடைய படத்துல மலையாளம் வந்து பிரசன் மெத்தியோ, அடுத்த வந்து சுதர்ஷ் நடிச்சிருக்காங்க, மணிரத்னம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படி. ஸோ அந்த மாதிரி தேடி வந்து ஸோ நாங்கள் அந்த அந்த இண்டஸ்ட்ரியோட நாங்கள் டைப் ஆகிட்டு போனோம்னா தமிழும் வளரும், சிங்களமும் வளரும், சினிமா நம்ம இலங்கை தேசிய இலங்கையில தேசிய சினிமா வளர்ந்து ஒரு இடத்துக்கு போயிடும். இன்னும் பல விஷயங்கள் பேசலாம், நேரம் போதாம் என்று சொல்றீங்களா? என்ன வந்திருக்கேன், ஒரு கேள்வி கேட்பீங்க எதிர்பார்த்தேன், பூலத்திலே பிடிச்சது என்ன, எனக்கு பிடிச்சது சாப்பிடுறது இருந்துச்சு, அது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டதாலதான் சரி ஒரே கேட்டு ஆடியன்ஸ் பார்க்கலாம். என்ன ஒரே கேள்வி கேட்க, ரொம்ப நன்றி, நல்லா பேசுனீங்க. இறுதியா வந்து நிகழ்ச்சியில நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, உங்களோட பையன் ஏதாச்சும் சொல்றீங்களா லாஸ்டா? ஒண்ணுமே சொல்ல, இவங்க சாப்பாடு கொடுக்கல, அதை மட்டும் சொல்லுங்க. இது தேவையா தொடர்ந்து இணைஞ்சிருக்காங்க, நாலு பேரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வணக்கம்.